given A transpose A inverse is symmetric, then we get A square value. Four options kuduranga. Adala best option edun paathu select panni answer ah solanum. A square value solanum. A transpose A inverse anadhu samachirinil A square node madhippu kandupidikkanum. Naangu vidigal kuduranga. Avattrala miga sariyana poruthamana vadiya thendeduthu ezhudanum. அதுக்கு முன்னாடி கீ கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏ இஸ் சிமெட்ரி அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதுவோம். இது தெரிஞ்சு போச்சுன்னா இந்த ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏ இஸ் சிமெட்ரிக்னா ஏ எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஆனது சமச்சீர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதுவோம். ஸோ அப்போ கொஷின் போங்க. கிவன் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் சிமெட்ரி, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஆனது சமச்சீர் அப்படின்னா அந்த மேட்ரிஸ் ஏ எழுதிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம். அப்போ என்ன மேட்ரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த மாதிரி பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் சிமெட்ரி. ஸோ அப்போ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் எழுதிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் எழுதிட்டு ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் பாருங்கள். ஏ இஸ் சிமெட்ரி, ஏ ஆனது சமச்சீர் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அதுபோல் கிவன் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அதை அப்படியே எழுதி அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி தெரியணும். ஏபி டிரான்ஸ்போஸ் இது எப்படி எழுதலாம்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ், அதாவது நிரல் நிறை மாற்றுக்கான பின் திருப்புக்கு விதி. பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுவோம். ஏபி டிரான்ஸ்போஸை அப்போ அந்த அடிப்படையில் இங்கே எழுதணும்னா ரிவர்சல் ஆஃப் டிரான்ஸ்போஸ் பின் திருப்புக்கு விதி, அதாவது எதுக்கான பின் திருப்புக்கு? நிரல் நிறை மாற்று அணிக்கான பின் திருப்புக்கு விதி. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே பாருங்கள், ஏபி டிரான்ஸ்போஸ்னால் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அந்த அடிப்படையில் இது எப்படி எழுதுவோம்? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டின்னு தெரியணும். ஏ டிரான்ஸ்போஸ் பவர் டிரான்ஸ்போஸ்னா ஏன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ என்ன எழுதுவீங்க? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஏ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பவர் டிரான்ஸ்போஸ்னால் ஏன்னு எழுதணும். எழுதியாச்சு. ஸோ அப்போ இது வரலையும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ, ஏவால் பின்பெருக்கும் செய்கிறேன். அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன், பின்னாடி தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பேர் பின்பெருக்கம். சாரி, இங்கே ஏ போடுறேன், இங்கேயும் ஏ போடுறேன், இதுதான் போஸ்ட் மல்டிப்ளை. சரி, ரைட் சைடு மட்டும் பாருங்கள். ரைட் சைடு என்ன இருக்குது பாருங்கள்? ஏ இப்படி மாற்றி ஏறேன். ஏ டிரான்ஸ்போஸ் பவர் டி. இதை எப்படி எழுத போகிறேன்னா கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, எழுதுனா புரியும். ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி தெரியலன்னா தெரிஞ்சிங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னு எழுதலாம். ஸோ குட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரைட் சைடில் வர ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸை இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதுவேன். ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் அந்த பெண்ணால் எழுதிக்குமா? ஓகே. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் இது ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸா ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் நேரும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ இன்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் பாருங்கள்? ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கிறேன். இங்கே பாருங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதி போடுறேன், இது உங்களுக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஆர் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஐன்னு சொல்லலாம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏவை ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஐன்னு எழுதலாம். சார், ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஐ ஏ டிரான்ஸ்போஸ் தான் வரும். ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஐ போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எய்ம் என்னதுப்பா? கொஷினுக்கு போங்க. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஏ ஸ்கொயர் வேணும்னா இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸு இங்கே வரும்போது ஏ டிரான்ஸ்போஸு பாசிட்டிவாக தான் மாறும். ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸு ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் தான் கிடைக்கும்.
ஸோ அப்போ இது புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் இப்போ ரைட் சைடில் வரும்போது ஏ டிரான்ஸ்போஸாக மாறும். ஸோ அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் மாறும். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ எங்கே ஆப்ஷன் பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் ஆப்ஷன் டூ, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் ஆப்ஷன் டூ, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். ஒன்றுமே இல்லை பாருங்கள், ரொம்ப ஈஸி, பார்த்து வச்சிங்க ஈஸியாக புரியும். தேங்க்யூ.